நூத்தி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு காலகட்டங்கள்ல காய்கறி மளிகை உணவகங்கள் எல்லாம் டே ஆக்டிவா இருக்கும் அப்படின்னு சொல்லி மக்கள் பயப்பட அவசியம் இல்லைன்னு அதே சமயத்துல முந்தி அடிச்சுட்டு கூட்டம் கூட்டமா போகணும்னு நினைக்காதீங்கன்னு சொல்லியிருந்தாங்க ஆனா இப்போ காலையில மதியானம் சாயந்தரம் அப்படின்னு மக்கள் நூத்தி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு போட்டத மறந்த மாதிரி எல்லா இடங்கள்லயும் கூட்டம் கூட்டமா போய் ஏதாச்சும் வாங்கிக்கிட்டே இருக்காங்க இதனால போலீஸ்காரங்களுக்கு தான் பயங்கரமான தலைவலி ஏற்பட்டு இருக்கு கடுமையா திட்டி அடிச்சாலும் மக்களை எங்களால கட்டுப்படுத்த முடியலன்னு ஒரு பக்கம் அவங்க புலம்ப ஆரம்பிச்சிருக்காங்க கொரோனா தொற்றால பாதிக்கப்பட்டவங்களோட எண்ணிக்கை அதிகமாயிட்டே போயிட்டு இருக்கு வெளிநாட்டுல இருந்து வந்தவங்க மூலமா பரவச்சு

நான்வெஜ் ஸ்டாலின் நார்மல் டேஸ்ல வர மாதிரி வந்து பேரம் பேசி கறி மீன்லாம் எல்லாம் வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க இதை பார்த்ததுமே விவரம் தெரிஞ்சவங்களுக்கு பகீர்னு இருக்க ஆரம்பிச்சிருக்கு ஒரு கிலோ மட்டன் ஆயிரம் ரூபானோ பிஷும் அதிகமான விலையிலையும் வித்திருக்காங்க அப்பவும் மக்கள் விடாம கூடி நின்று வாங்கிட்டே இருந்திருக்காங்க இதனால நோயை கட்டுப்படுத்த அடுத்த கட்ட நடவடிக்கைகளா சில கட்டுப்பாடுகளை விதிச்சிருக்காங்க சுகாதாரத்துறை பால் வாங்க எல்லா கடைகளுக்கும் போகாம பால் பூத்ல மட்டும் மார்னிங் நைன் ஓ கிளாக் வரைக்கும் வாங்கிக்கலாம் அதே மாதிரி மளிகை பொருட்கள் காலையில இருந்து மத்தியானம் ரெண்டு மணி வரைக்கும் பெட்ரோல் பேங்க் நைன் டு டுவெல்னு சில கட்டுப்பாடுகளை விதிச்சிட்டு வராங்க அதோட நெருங்கின சொந்தக்காரவங்க இறந்துட்டா இருபது பேருக்கு மேல அதிகரிக்காம பாத்துக்கணும் ஒருத்தர் மேல ஒருத்தர் ஒட்டாம சுகாதாரத்தோட நடந்துக்கணும் அப்படின்னு சில கட்டுப்பாடுகளை விதிச்சிருக்காங்க வெளி மாநிலத்தில இருந்து வந்து திரும்பவும் வீடு திரும்ப முடியாம போனவங்களுக்கு எந்த கம்பெனில ஒர்க் பண்றாங்களோ அந்த கம்பெனிக்காரவங்க தங்கறதுக்கான இடவசதிகளை செஞ்சு தரணும் அந்தந்த மாவட்ட சென்னை இவங்களுக்கு உரிய வசதிகளை செஞ்சு தரணும்னு அறிவிப்புகள் வெளியாயிருக்கு அதே மாதிரி வெளிநாட்டுல இருந்து வந்தவங்க குறிப்பா பதினஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபதுக்கு அப்புறமா வெளிநாட்டுல இருந்து வந்தவங்க அவங்களாகவே முன்வந்து கட்டாயமா அவங்க வீட்லயே அவங்க தனிமைப்படுத்தப்படணும் அப்படின்னு சொல்லி இந்த விபரத்தை பெருநகரமான சென்னை மாநகராட்சிக்கும் பிற மாவட்டங்கள் இருக்கக்கூடிய அந்தந்த மாவட்ட நிர்வாகத்துக்கும் கட்டாயமா தெரியப்படுத்தணும்னு அறிவிச்சிருக்காங்க இந்த நடவடிக்கை எதுக்காகனா சம்பந்தப்பட்ட நபர்களையும் அந்த குடும்பத்தையும் சமுதாயத்துல இருக்கக்கூடிய மற்ற மக்களையும் பாதுகாக்கத்தான் உங்களையே நீங்க தனிமைப்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லி சுகாதாரத்துறை கேட்டிருக்காங்க சப்போஸ் இந்த கொரோனா வைரஸ்னால யாராவது பாதிக்கப்பட்டாங்கன்னா உடனே உங்களை அட்மிட் செய்யறதுக்காக மாநிலம் கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய இப்போ கொரோனா தொற்றால பாதிக்கப்பட்டாங்கனா அவங்களுக்கான அது சிறப்பு மருத்துவமனையா இருக்க போகுது ஒரே நேரத்துல முன்னூத்தி ஐம்பது பேர் அட்மிட் பண்ணப்படலாம் அப்படின்னு சொல்லி முன்னூத்தி ஐம்பது படுக்கை வசதிகள் அங்க செய்யப்பட்டிருக்கு இப்படி பல மாநிலங்கள்ல முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் போயிட்டே இருக்கு அதே மாதிரி கொரோனா வைரஸ்னால பாதிக்கக்கூடிய நோயாளிகளுக்கு சிகிச்சை வழங்க இருநூறு டாக்டர்ஸ் இருநூறு நர்ஸ் நூறு மருத்துவம் சார்ந்த பணியாளர்கள் நூத்தி எண்பது தூய்மை பணியாளர்கள்னு நாற்பது பாதுகாவலர்களையும் வேலையில ஈடுபடுத்துறதுக்காக உத்தரவிட்டிருக்காங்க அதோட தமிழ்நாடு மருத்துவ கழகத்தின் சார்பில் பத்து கோடி ரூபாய் மதிப்பிலான மருத்துவ உபகரணங்களும் இந்த மருத்துவமனைகளுக்கு வழங்குறாங்களா இருபத்தி நாலு மணி நேரமும் காற்றில் புறநோயாளிகள் பிரிவு மற்றும் தீவிர சிகிச்சை பிரிவுகள் எல்லாம் செயல்படும் தெரிவிச்சிருக்காங்க கொரோனா நோய் தடுப்பு நடவடிக்கைகளை தமிழ்நாடு அரசு தீவிரமா எடுத்துட்டு இருக்கிற இந்த சிச்சுவேஷன்ல பொதுமக்களும் இந்த நோய் பரவறதோட தீவிரத்தை புரிஞ்சுக்கிட்டு தமிழ்நாடு அரசு எடுக்கிற எல்லா நடவடிக்கைகளுக்கும் ஒத்துழைப்பு கொடுக்குமாறு சுகாதாரத்துறை சார்பில் கேட்டிருக்காங்க கொரோனா வைரச பத்தின லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் உடனுக்குடன் நியூஸ் தெரிஞ்சுக்கி சேனலுக்கு பண்ணுங்க நியூஸ் இணைஞ்சிருக்க இருக்க பெல் பண்ணுங்க